வந்து மிகுந்த பேரன்பு கொண்டு இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற ஒரு மகனாக நான் சொல்கிறேன். இது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது என்ற பார்வையே தவறானது. இது நாட்டின் ஒட்டுமொத்த குடிகளுக்கும் எதிரானது. இது 1969 தான் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெறணும், பிறப்பு இறப்பை பதிவு செய்யணுங்கிற சட்டம் வருது, அந்த வரையறை வருது. இப்போ வந்து அதுக்கு பிறகு பிறந்த, இப்போ எனக்கு வந்து பிறந்த சான்றிதழ் இல்லை, எனக்கு 2 தேதி இருக்குது. December 15, 1 பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது கூட வயசு போட்டு சேர்த்தது. நான் November 8 பிறந்தேன்னு என்னுடைய ஜாதகத்தில் என் பெற்றோர் குறித்து வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து குடியுரிமை சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது என்னுடைய பிறந்த சான்றிதழோடு என் தாய் தந்தையருடைய பிறந்த சான்றிதழையும் சமர்ப்பிக்கணும். என் தாய் தந்தருக்கு பிறந்த சான்றிதழ் இல்லை, ஏன்னா 69 முன்னாடி அது இல்லவே இல்லை, அந்த மாதிரி முறை இல்லை. அப்படின்னா எப்படி நான் இந்திய குடிமகனாக வருவேன், என் தாய் தந்தர் இந்திய குடிமகனாக இருக்க மாட்டாங்க? இது ஒரு பேராபத்து. இப்போ நீங்கள் ட்ரம்ப் வர்றாருன்ட்டு குஜராத்தில் அகமதாபாத்தில் வந்து 7 அடிக்கு சோறு கட்டி மறைக்கிறீங்க, காரணம் குடிசைக்கு அசிங்கமாக இருக்குன்ட்டு. அந்த குடிசையில் இருக்கிற என்ன சான்றிதழ் வச்சுருப்பான்னு நீ நினைக்கிறீங்க? நீங்களே 2020 எல்லாருக்கும் வீடுங்கிறீங்க, அப்போ வீடற்றவர் பல கோடி பேர் இருக்கான், அந்த வீடே இல்லாதவன் என்ன சான்றிதழ் வச்சுருப்பான், என்ன ஆவணம் வச்சுருப்பான்? நான் காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள், நாட்டில் பல கோடி பிச்சைக்காரர் இருக்கான், அவன்கிட்ட என்ன சான்றிதழ் இருக்கும்? இப்போ ஒவ்வொரு ஆண்டும் முக்கூடலில் திரிவேணி சங்கமத்தில் 3 கோடி 4 கோடிக்கு குறையாத சாமியார்கள் சன்னியாசிகள் குளிக்க போகிறாங்க, அவங்கள்ட்ட என்ன ஆவணம் இருக்கும்? அப்போ என்ன, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன எங்களை குடியுரிமையற்றவர்கள் முகாமில் அடைக்கிறது? இப்போவே திறந்தவெளி முகாமில் தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன வச்சுருக்கீங்க நீங்கள்? இது பேராபத்தானது, ஒட்டுமொத்த குடிகளுக்கும் எதிரானது. அதை வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது, அவங்க தான் போராடிக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப தவறானது. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது, அது போராடுறாங்க. இப்போ கேட்குறாங்க யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க காட்டுங்கன்ட்டு. நான் காட்டுறேன், புதுக்கோட்டையில் முகமது யூசுப்னு ஒருத்தர் வங்கியில் போய் வங்கி கணக்கு புத்தகத்தை கொடுக்குறாரு. முகமது யூசுப்னு வேணால் மைக்ரேஷன் 4 முறை குத்தி கொடுத்துட்றாரு அந்த மேலாளர். அவர் போய் ஜமாத்துலேருந்து கூட்டிகிட்டு போய் சண்டை போட்ட பிறகு அவர் ஆதார் அட்டை கொடுக்கல. அப்போ ஆதார் தான் குடியுரிமைக்கான சான்றிதழாக நான் கேட்டேன், அது இல்லைன்ட்டாங்க. இப்போ அப்போ ஆதார் கொண்டு வாங்கன்னு அவர் சொல்லியிருக்கணும். பேரை பார்த்தோன்னே மைக்ரேஷன்னா எப்படி? இப்போ இது எது மாதிரி வருது அப்படின்னா, இப்போ எது அச்சம் வருதுன்னா, இப்போ யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. பற்றுவோங்கிறது தெரிகிறதுனால தான் நாங்கள் போராட சொல்கிறோம், போராடுறோம், போராட முனைகிறோம். ஏன்னா கொரோனா வைரஸ் வரல, பாதிப்பு ஏற்படல, ஆனால் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் எச்சரிக்கை வருமுன்னு காப்போங்கிறீங்க. இப்போ புயல் எச்சரிக்கை சொல்கிறீங்க, புயல் வருகிறது, காற்றழுத்தம் இது இருக்குது, தாழ்வு மண்டலமாக இருக்குது, அது வந்து புயல் மையம் கொள்ளுது, நீங்கள் மீனவர்கள் மீன் பிடிக்க போகாதுன்னு எச்சரிக்கிறீங்களா? அப்படி ஒரு எச்சரிக்கையாக தான் இதை சொல்கிறோம், பாதிக்கப்பட்டுருவோம். ஏன்னா உறுதியாக பாதிக்கப்படும். இப்போ டிஎன் ஜேசன் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக வந்த பிறகு தான் வாக்காளர் அடையாள அட்டைன்னு ஒன்றை கொண்டு வர்றார். அது வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, இவர் என்னுடைய வாக்காளர்னா வச்சுருப்பேன், இல்லைன்னா நீக்கிடுவேன், பட்டியலிருந்து பேரை நீக்கிடுவேன். அது நடந்ததா இல்லையா? ஓகி புயலில் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் 8 மீனவ கிராமங்கள், முழுக்க கிறித்தவ மீனவ கிராமங்கள். அந்த கிராமத்தில் வாழ்ந்த மீனவர்கள் தன்னுடைய வாக்காளர்கள் இல்லை என்று முடிவெடுத்துட்ட பிறகு 42,000 பேருக்கு ஒரே நாளில் வாக்காளர் பட்டியலிருந்து பேரை நீக்கினாங்களா இல்லையா? நடந்ததா இல்லையா? அது நடக்கும், அதேமாதிரி வாய்ப்பு இருக்குது. என்னையெல்லாம் இவங்களுக்கு அறவே பிடிக்காது, என்னை குடியுரிமையற்றவனாக ஆக்குவாங்க. நான் அதை பற்றி கவலைப்படலை, நான் இதை விட முகாம் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த குடியுரிமை சட்டம் 1950 அந்நிய நாடுகள்லேருந்து இங்கே வர்றவங்க, வேற்று நாடுகள்லேருந்து வர்றவங்க 11 ஆண்டு அதற்கு மேலே குடியிருந்துட்டா அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பது, அதுதான் இது. இப்போ ஆஸ்திரேலியா இல்லை ஐரோப்பிய நாடுகள்லாம் நாங்கள் 5 ஆண்டு இருந்துட்டாவே எங்களுக்கு கொடுக்கும், எங்களை சிறைப்படுத்துது, விடுதலை பண்ணி எங்களுக்கு உரிமை கொடுத்து தன் தாயக பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுது. அப்படி தான் ஈழத்தமிழ் எங்கள் உறவுகளை எல்லா நாடுகளும் பிரிட்டன் உட்பட எல்லா நாடுகளும் செய்யும். சரி, அப்படின்னா அந்த 11 ஆண்டுகள் கொடுத்து குடியுரிமை கொடுக்கணுங்கிற சட்டம் இருக்குது. ஆனால் 30 ஆண்டுகள் ஒரு தலைமுறை தாண்டி நாங்கள் இங்கே இருக்கோம், ஈழ சொந்தங்கள், எங்களுக்கு ஏன் தரல, ஏன் தரல? அப்போ அதில் சட்ட திருத்தம்னா 11 ஆண்டு 10 ஆகுது, 15 ஆண்டு குடியிருக்கணும். இப்போ கேரளாவில் வேறு மாநிலத்தவர் வரும்போது 15 ஆண்டுகள் அங்கே குடியிருந்தால் தான் வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கும், குடும்ப அட்டை கொடுக்கும். அது மாதிரி ஒரு திருத்தம்னா சரி, நீங்கள் பூமியில் ஒருத்தனுக்கு வாழவே இடமில்லைன்னு சொல்வது, அதுவும் குறிப்பாக ஒரு மதம் பார்த்து. இப்போ இந்துக்களை ஏற்கிறோம், இந்துன்னு ஒரு தனி மதம் இருக்கா? கிடையவே கிடையாது. அது மாதிரி ஒரு ஏமாற்றே கிடையாது. சீக்கியம், பௌத்தம், சமணம், பார்சியம், வைணவம், இது எல்லாம் சேர்த்து தான் கூட்டு பொரியல், அது கத்திரிக்காய் கூட்டு, இது புடலங்காய் கூட்டு, அது கீரை, அது வெண்டைக்காய், இது எல்லாம் சேர்த்து ஒரு பேர் சாப்பாடுன்னு வைக்கிற மாதிரி அப்படி வைக்கப்பட்டது வெள்ளக்காரனால். அந்த இந்துவை அனுமதிக்கிறீங்கிறீங்க, கிறிஸ்தவர் அனுமதிக்கிறீங்கிறீங்க, பார்சி அனுமதிக்கிறீங்க, சீக்கியத்தை அனுமதிக்கிறீங்க, பௌத்தத்தை அனுமதிக்கிறீங்க, ஆனால் இஸ்லாமியர்கள் இல்லைன்றீங்க. இதுதான் ஃபாசிசம்ங்கிறோம்.
வாழ முடியாது. ஒருத்தன் ஒரு தாயகத்துக்கு வர்றான்னா உலகத்தில் அவனை ஏதிலியாதான் பார்க்கணுமே ஒழிய அங்கே சாதி மதம் மொழி இனம் பார்க்கவே கூடாது. அப்படின்னா எங்களை உலக நாடுகள் ஏற்றிருக்குமா? நாங்கள் இன்னைக்கு எத்தனை லட்சம் தமிழ் மக்கள் நாங்கள் புலம்பெயர்ந்து போய் அந்நிய நாடுகள் அண்டி ஒண்டி வாழ்கிறோம், எங்களை எப்படி ஏற்றுது? அங்கே தானே அது காந்தியின் தேசம், உயிர்களை கொள்வது பாவம் என்று போதித்த புத்தனின் பூமி, ஈ எறும்பு கூட காலால் மிதிச்சிடக்கூடாது, மயிலிறகால் கூட்டி விட்டு நடந்த மகாவீரரின் மண் இதை செய்வது வந்து கொடுமை, அதை அப்படி பார்க்கவே கூடாது. இது இது வந்து ஒவ்வொரு குடிமகனின் பிரச்சனையாக நீங்கள் பார்க்கணும். இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானதுன்னா அவன் போராடட்டும்னு அப்படி நீங்கள் தெரியாதீங்க. ஒருத்தர் நூறு ஒரு கோடி தர்றேன்னு சோரட்டி விட்டிருக்கிறான், அவர் தான் தெருக்கோடியில் நிற்பார் குடியுரிமை இழந்து. அது அது விளங்காது, இப்போ விளங்காது. நாங்கள் சொல்கிறது ஏதோ இவங்க எல்லாம் தேவையெல்லாம் பேசிட்டுக்காங்கன்னு தெரியும். இப்படித்தான் இவர்கள் பணம் செல்லாதுன்னார்கள், நாடு எங்கேயோ போயிருந்தார்கள், எங்கேயோ போயிட்டது. சொர்க்கத்தில் வேண்டி வாழ வைப்பினார்கள், செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனால் எவனும் சொர்க்கத்துக்கு போனதாக இல்லை. சரக்கு மற்றும் சேவை வரின்னாங்க, நாடு பொருளாதாரத்தை வளர்ந்துருந்தாங்க. நிதிநிலை அறிக்கையை படித்தாமல் நிர்மலா சீதாராமன்ட்ட கேட்போம், இந்த ஜிஎஸ்டியால் சரக்கு மற்றும் சேவை வரியால் நாட்டின் பொருளாதாரம் வருமானம் எவ்வளவு, வெள்ளை அறிக்கை இருக்கா, இந்த நிதிநிலை அறிக்கையில் நீங்கள் படிச்சீங்களா, அவ்வளோ வருமானம் பெறுகுதுன்னா எதுக்கு மத்திய வங்கியில் ரிசர்வ் பேங்கில் 176,000 கோடியை எடுத்தீங்க, எதுக்கு எடுத்தீங்க? நீங்கள் வாங்கின வரி என்னவா எங்களுக்கு திருப்பி வந்தது? 4,150 கோடி தூய காற்றுக்குன்னு ஒதுக்குறீங்களே, உங்களுக்கே படிக்கும்போது சிரிப்பாக இல்லையா? காற்றை எங்கேருந்து வாங்கிட்டு வந்து எங்களுக்கு தெரியும் தூய காற்று? இங்கே யோசிச்சு பாருங்கள். அதை பற்றி பேச விடாமல் குடியுரிமை சட்டத்திருத்தம்னு நாடங்களும் கொந்தளிக்கி விட்டுட்டு வேறு பக்கம் திரும்பி விடுது. இந்த சாலை போடும்போது டேக் டைவர்ஷன் போடுவான்ல, அது மாதிரி இது ஒரு டேக் டைவர்ஷன், திருப்பி விட்டுட்டு வேறு வேலையை பார்த்துருக்குறது. உலக வங்கி தான் சொல்லுதே, உன்னுடைய பணம் செல்லாதுன்னதும் வரி விதிப்பும் தான் இந்த நாடு பொருளாதாரத்தில் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததுக்கு காரணம்னு சொல்லுது. உங்கள் கட்சியிலே இருக்க மூத்த தலைவர் ஐயா சுப்பிரமணிய சாமி காரி உமிழ்றார், உங்களுக்கு ஒருத்தனுக்கும் பொருளாதார அறிவு அறிவு இல்லை, 21ஆம் நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய தவறே இந்த வரி விதிப்பு தான் அவரே சொல்கிறாரு. உச்சபட்சம் கொண்டு வந்தீங்க, ஆதாரம் அவசியம் என்னப்போ? என் கண்ணின் கருவிழியை எடுத்தீங்க, கைரேகை முழுக்க எடுத்தீங்க, அது எதுக்காக எடுத்தீங்க? இப்ப நான் குடியுரிமை பெற்றவனா இல்லையான்னு தெரியாம எதுக்கு குடும்ப அட்டை கொடுத்தீங்க, வாக்காளர் அடையாளட்டை கொடுத்தீங்க, கடவுச்சீட்டு கொடுத்தீங்க, ஆதார் எதுக்கு கேட்டீங்க? 72 ஆண்டு கால இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்தியர் யாருன்னு தெரியாம தான் எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கை இல்லை? உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களை அதிகாரத்தில் உட்கார வச்சது குடிகளுக்கு நல்லது செய்ய, நாங்கள் குடிமக்களா இல்லையான்னு கேட்டு சொல்றதுக்கு இல்லை உங்களை வைக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. சரி, அப்படி உலக நாடுகள் எல்லாமே எல்லாரும் குடியுரிமை கேட்டு எல்லாரும் வெளியில் போனால், அரபு நாடுகளில் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் நிறைய இந்துக்கள் வாழ்கிறாங்க, அவங்கெல்லாம் திருப்பி அனுப்பினா அவனுக்கு வாழ்விடமும் வேலையும் அவனுக்கு உரிய வருமானம் கொடுக்க இந்த நாடு தயாராக இருக்கான்னு பேசுவோம். மலேசிய பிரதமர் கேட்குறாருல, நான் அதே மாதிரி செஞ்சால் ஐரோப்பிய யூனியன் என்ன சொல்லுது, உலகில் அகதிகள் அதிகமாக வாழ்கிற நாடு இந்தியாவை தான் மாறும்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு அரசு என்னை கேட்டால் 11 மாநிலங்கள் இது குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்துருச்சு, தீர்மானம் போட்டுருச்சு, பாதி இந்தியா வேண்டான்ருச்சு, எப்படி செயல்படுத்த போகிறீங்க? இந்தியாவின் கட்டமைப்புக்குள்ள காஷ்மீர் இல்லை, காஷ்மீரை இவங்க வலுக்கட்டாயமாக எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தெரியாதா எப்படி கொண்டு வந்தாங்கன்னு, எப்படி எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னு. அதில் வந்து மாநில தன்னாட்சிக்கு எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம், ஒரு சமனிய தனி அரசு கேட்குறோம், ஐரோப்பிய ஒன்றியம் போல, அது யுனைடெட் கிங்டம், அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது ஐரோப்பிய யூனியன், அதுபோல் இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இதான் அரசியல் அமைப்பு சட்டம் கூறுது. அதுபடி செயல்பட்டுருக்கணும், தனித்தனி நாடு, தனித்தனி பாராளுமன்றம், தனித்தனி இராணுவம், ஒரே ஐக்கியம் அப்படி இருந்திருக்கணும் ஐரோப்பிய ஒன்றியம் போல. அப்படி இல்லாத போனது ஒரு கெட்ட வாய்ப்பு, வரலாற்று பெரும் பிழை. இதில் காஷ்மீரை வந்து வலுக்கட்டாயமாக இவங்க கொண்டு வந்தாங்க, பாகிஸ்தானுக்கு போகலாமா, பக்கத்தில் இருக்கிற சீனாவுக்கு போகலாமா, இல்லை பெரிய நாடு இந்தியா இருக்குது இதோடு இருக்கிறது பாதுகாப்புன்னு வந்தாங்க விரும்பி மக்கள். இன்றைக்கி எல்லாரும் மாநில சுயாட்சி கட்ட நாமளே அதை விட்டுட்டோமே, தன்னாட்சி பெற்றிருந்த ஒரு மாநிலத்தை உடச்சி ரெண்டாக பிரித்து மாநில உரிமையை பறித்து அதை யூனியன் பிரதேசமாக ஒன்றிய பிரதேசமாக அறிவித்ததுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை, அது எவ்வளோ பெரிய கொடுமை. அதில் சந்திரபாபு நாயுடு, அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் செய்தது வரலாற்று பெரும் துரோகம். சிறப்பு அந்தஸ்து கேட்டு தான் ஆந்திராவில் தனி அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து வேணும்னு தான் கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார் சந்திரபாபு நாயுடு. ஆனால் சிறப்பு அந்தஸ்து பெற்றிருந்த மாநிலத்தில் அதை நீக்கும்போது அதை ஆதரிச்சிட்டாரு. அதே தான் கெஜ்ரிவால், ஒரு காவல்துறை அதிகாரத்தை கூட பெற முடியாத கெஜ்ரிவால், மாநில உரிமையை கட்டு போராடினார் கெஜ்ரிவால், மாநில உரிமை அருகில் இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு பறிக்கப்படும் போது அதை ஆதரிச்சிட்டாரு.
இதெல்லாம் துரோகம் இல்லையா? தங்கச்சி நீங்க கவனிச்சுக்கிறீங்க, திரும்ப பெற முடியாதுன்னு அவங்க அவங்க எடுக்கவே முடியாது. இது நீங்க ஒரே ஒரு கேள்வி, பிரான்ஸ்ல நாட்டின் பாதுகாப்புக்கு போர் விமானம் வாங்குறாங்க ரபேல், அதுல ஊழல் விவாதம், பாராளுமன்றத்தில் விவாதம், எல்லா இடங்கள்லையும் தொலைக்காட்சியில் விவாதம், வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது, அந்த கோப்புகளை அதாவது அந்த ஃபைல் எல்லாம் கொண்டு வா அப்படின்னு நீதிமன்றம் கேட்கும்போது இவங்க என்ன பதில் மனு தாக்கல் பண்ணாங்க? அந்த கோப்புகள்லாம் காணாமல் போயிடுச்சு. எங்கேருந்து? பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து அண்மையில் வாங்கின, ரொம்ப கிட்டத்தில் வாங்கின ரபேல் போர் விமானத்தினுடைய அந்த கோப்புகள் காணாமல் போயிடுச்சுன்னு பதில் சொல்லியிருக்குது. சொல்லியிருக்குதா இல்லையா? சொல்லியிருக்குது. ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு போர் விமானம் வாங்கின ஃபைலே பாதுகாக்க முடியாத என் தேசம் 130 கோடி மக்களின் இந்த குடியுரிமை சான்றிதழை வாங்கி கொண்டு எங்கே வச்சு பாதுகாக்கும்? எடுக்கவே முடியாது. இப்போ நான் இருக்கேன்ல, நான் தரமாட்டேன். ஏன் நான் தமிழர் கட்சி தராது, குடியுரிமை சான்று தர முடியாதுங்க. நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? முகாமில் தானே போடு, நாடே முகாமில் தான் இருக்கும். கடைசியாக மோடி அமித்ஷா வேணால் அதுக்குள்ளே வரலாம், இல்லை வேறு எங்கேயாவது போகலாம். நான் என்ன கேட்குறேன், குடிகள் மன்னன் எவ்வளி, குடிகள் அவ்வளி, தலைவன் எவ்வளி, தொண்டன் அவ்வளி, தேசத்தின் முதன்மை அமைச்சர்கள், நாட்டின் முதல் குடிமகன் ஐயா ராம்நாத் கோவிந்த் தன்னுடைய குடியுரிமை சான்றிதழை காட்டட்டும், ஐயா பிரதமர் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் காட்டட்டும், உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா காட்டட்டும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காட்டட்டும், அம்மையார் நிர்மலா எல்லாரும் காட்டுங்க. ஓ இதுதானா, நாங்களும் காட்டிட்டு போறோம், காட்டுங்க. அது உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம், முதல்ல நீ காட்டு, நான் காட்டுறேன். அதுல தானே நேற்று முதல்ல வரை 2 நாள் 21 22 நாள் மட்டும் 4 போராட்டத்தில் மதுரையில் 2, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் போய் பங்கேற்று வந்திருக்கேன். மக்களோட மக்களை நான் கடமைப்பட்டவன், ஏன்னா நானும் பாதிக்கப்படுவேங்கிறது எனக்கு தெரியுது. அது ஏதோ அதான் அந்த போராட்டத்தை வந்து அரசு வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது இல்லை, நாட்டின் குடிகளுக்கே எதிரானது. அதை புரிந்து கொண்டு என்னுடைய அரசு, தமிழ்நாடு அரசு அதற்கு எதிர்வினை ஆற்றணுங்கிறத என்னுடைய விருப்பம். அது அருகில் இருக்கிற கர்நாடகா அவங்க கட்சி அவங்க ஆட்சி அதிலே எடியூரப்பா அதை ஏற்க முடியாதுன்னு சொல்கிறார் பாருங்க. அந்த 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 மாதிரி துணிஞ்சு முடிவெடுக்கணும். சந்தித்த போது பேசினேன், மறுபடியும் சந்தித்து பேசுவேன். கேளுங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்து வந்து ரஜினிகாந்த் விளக்கம் அளிக்கணுங்கிறத வந்து விளக்கம் கேட்டீங்க, ரசிகர்கள் கூடிடுவாங்க அதனால சட்டம் ஒழுங்கு கிடும்னா ஐயா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட நம்ம கேட்கறது, ரசிகர்கள் கூட்டமாக வருவாங்களா குண்டோட வருவாங்களா? அப்போ ஒரு சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற அளவு தான் உங்கள் ரசிகர்களை நீங்கள் தயார் செய்து வச்சிருக்கிறீங்களா? அப்படி நாங்கள் போராட்டத்துலேருந்து தான் பலாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் வருது. அப்படின்னா நீங்கள் போனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு ரசிகர் கூடிடுவாங்கன்னா எதுக்காக அந்த துப்பாக்கி சூடு நடந்த பிறகு மருத்துவமனையில் இருந்த மக்களை பார்க்க போகும்போது அப்போ ரசிகர்கள் வரமாட்டாங்க, அப்போ சட்டம் ஒழுங்கு கிடாது, அப்போ மட்டும் எப்படி போனீங்க? அப்போ மட்டும் எப்படி போனீங்க? சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு போக முடியுது உங்களால், இப்போ போக முடியாதா? நான் தான் கேட்டேன் அம்மாட்ட, நான் ஜெயதீசிட்ட, நீங்கள் சமூக விரோதி ஊடுருவிட்டான்னு சொல்கிறாரு, அது சொல்லியிருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு எனக்கு விளக்கம் கேட்கணும், நீங்கள் கேட்பீங்களான்னு. நான் கேட்க மாட்டோம்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க? நான் கட்டாயம் கேட்போம் நாங்கள், அது கேட்குறாங்க, பதில் சொல்லணும். தேவைன்னா அப்போ அன்னைக்கு தூத்துக்குடி போகும்போது ரசிகர்கள் கூடலையா? அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கடலையா? இன்னைக்கு கெட்டுருமா? வசதியாக தப்பிச்சுக்கிறது. சசிகலாவுக்கு ஒரு நீதி, ரஜினிகாந்துக்கு ஒரு நீதி, 66 லட்சம் எதுக்கு அவருக்கு விளக்கு அளிச்சது வருமான வரித்துறை? அதே விளக்கு தானே சசிகலாவுக்கு. என்ன சசிகலா எங்காள், ரஜினிகாந்த் உங்காள், அதுக்கு சலுகை காட்டுறீங்க? இதெல்லாம் இது எல்லாத்தையும் நுட்பமாக கவனிச்சுட்டு தானே இருக்கோம். வரட்டும் வரட்டும், பேசிக்கிறோம். இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கும்? அரசியல்லாம் இதுதான் இருக்கும். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான், சாக்ரட்டிஸ் சொல்கிறான், எனக்காக தான் சொல்லியிருக்கான். வேற கதை, இது அற்ப கேள்விகளாக திரும்ப திரும்ப கேட்டுருக்கீங்க, ஆக்கப்பூர்வமாக இதுவரை கேட்டீங்க. அதுதான் இது திமிர் தானே. இந்தியான்னு ஒரு நாடு இல்லை, இந்தியா பல நாடுகளின் ஒன்றிய மாநிலங்களின் அவை அது.
அதை மாநிலங்கள் அவையிலே ஐயா பா சிதம்பரம் கூட பதிவு செய்திருக்கிறது. மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை வசதியாக மறந்து விடுகிறார்கள் என்று. இது பல தேசங்களின் ஒன்றியம்தான். மத்திய அரசுக்கென்று ஒரு அதிகாரம் இல்லை, மாநிலங்கள் தான். மத்திய அரசுக்கென்று நிதி கிடையாது, மாநிலங்கள் தந்தா தான். மத்திய பிரதேசம் ஒன்றாவது இருக்கு, ரெண்டாவதுல நாங்கள் இருக்கோம். நாட்டின் பொருளாதாரத்தை நிறைக்கிறதுல நாலு மாநிலத்தில் ரெண்டாவது இடத்துல நாங்கள் இருக்கோம். ஏழு பேர் விடுதலைக்கு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு தீர்மானம் போட்டுங்கன்னா அது எங்களுக்கு பூஜ்யம். அப்படின்னா என்னை மாதிரி ஒருத்தர் இருந்தால் நீங்கள் பூஜ்யம் காலையில் கதவை திறந்து வெளியில் விடுறா, நீ வா போது ஒன்றுருவேன். அப்படி ஆட்டங்காட்ட ஆள் இல்லாதனால அங்கே உட்காந்துக்கிட்டு மொத்த அதிகாரத்தையும் மொத்த வரியவும், இது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டா ஒரே நாடா, இது ஒரே நாடா இருந்ததா இல்லை உருவாக்கப்பட்டதா, பல நாடுகளின் ஒன்றியம். அதை வசதியாக மறந்துட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது தான் திரும்ப திரும்ப நினைவிட்ட வேண்டியது இருக்கு. மாநிலங்கள் பிரதேசங்களின் உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரே நாடு என்று கருதி கொண்டு செயல்பட தொடங்கினால் உள்நாட்டு போரை எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்று அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் அறிவுறுத்துகிறார். பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல மத வழிபாடுகளை கொண்ட மக்கள், பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு ஒன்றியம் இது. இதில் இந்து நாடு என்று அறிவிக்க நீங்கள் செயல்பட தொடங்கினால் நாடு சுக்கு சுக்காக சிதறும் என்று எச்சரிச்சிருக்காரு. அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். மொத்த அதிகாரத்தையும் குச்சி கொண்டு கீழே போட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு ஜிஎஸ்டியில் வாங்கிட்டு போனது எங்களுக்கு 6000 கோடி தமிழ்நாடு கொடுத்துட்டீங்களா? 75 விழுக்காடு மாநிலங்களுக்கு வரி, 25 விழுக்காடு பொது வரி, அதுவும் எதுக்கு? இராணுவத்திற்கு, நாட்டின் பாதுகாப்புக்கு, பணம் அச்சிடுதல், வெளியுறவுத்துறை, இது போன்ற நிர்வாகத்திற்கு. அதுவே இல்லையா உன்ட்ட? சொந்தமாக ஒரு வானூர்தி இல்லாத நாடாக மாறிட்டது. இருந்த இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏலத்துக்கு போயிட்டது. ஆனாலும் வெக்கம் இல்லாமல் சொல்லுது 100 புதிய விமான தளங்களை ஏர்போர்ட் கொண்டு வர போறோம். எதுக்கு? நாங்கள் கிரிக்கெட் விளையாடவா? எதுக்கு? ஒரு விமானம் இல்லை. இருந்தது நாட்டின் பாதுகாப்பு துறையிலையும் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் அந்நிய முதலீடு, நேரடி முதலீடு. அப்போ எதுக்கு உனக்கு காசு? எதுக்கு காசு? இந்த முதலாளிகளினுடைய கடனை தள்ளுபடி பண்ணவா? 800,000 கோடி தள்ளுபடி பண்ணிடுவேன். 980 பேருக்கு 100,000,000 கோடி கடன் பெற்ற முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க. அது 70,000 கோடிக்கு மேலே வருது. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை உலக வரலாற்று எந்த நாடும் பெற்றிருக்காது. கட்டுப்படுத்தப்படுவாங்க. அது நடந்தது. அது தலைவர் பலமுறை அறிவுறுத்தினார். நம்மளை பிரித்து கையாண்டு இஸ்லாமியர்களை தனித்த இனம் என்ற அடையாளம் காட்டி தமிழர்கள் என்ற உணர்வு இல்லாமல் பிரித்து விட்டு தமிழர்களை அழித்த பிறகு அப்போ இஸ்லாமிய தமிழர்களை அழிக்கிறது. அதான் நடந்தது. அது நடக்கும்ல. கடைகளை நொறுக்குனாங்க. அந்தப்போ நான் அப்போவும் இலங்கை தூதரத்தை முற்றுகிட்டு நான் போராட்டம் செய்வேன். அது செய்வாங்க. அது சிங்களருடைய அது அரசியல் நுட்பம். அது அப்படி தான் பிரித்து பிரித்து நம்மளை கையாண்டாங்க. இஸ்லாமியர்கள் தனித்த இனம் என்று கருதியது ஒரு பிழை. பேரறிஞர் அண்ணா சொல்றாருல, ஆரிய மார்க்கமான ஆரிய நெறியான இந்து மார்க்கத்தை ஏற்றதுனால, நம்ம இந்துக்கள் என்று கருதியதுனால தமிழர்கள் தனித்த பேரினம் என்பதை மறந்து விட்டார்கள். அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டார்கள். யார் சொல்கிறார்? பேரறிஞர் அண்ணா. இந்துக்களின் ஒரு பகுதி என்று தமிழர்கள் எண்ணத் தொடங்கியதுனால தங்களின் தன்மானத்தையும் தனி அரசையும் இழந்து விட்டார்கள் என்று பேரறிஞர் அண்ணா சொல்கிறார். நான் சொல்லுவேன், அதான் உண்மை. தந்தை பெரியார் சொல்கிறார்ல, இந்தியன் என்று என்னைக்கு தமிழன் கருதுனானோ அன்னைக்கு அவன் உரிமையெல்லாம் போச்சு, இந்து என்று என்னைக்கு தமிழன் கருதுனானோ அன்னைக்கு அவன் பண்பாடெல்லாம் போச்சுங்கிற, அதான் நடக்குது. இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எங்களுடைய தொழில்நுட்ப பிரிவு, அதாவது ஐடி விங்கு சந்திக்கிறோம். இனி வழக்கறிஞர் பிரிவு, மருத்துவர் பிரிவு, எல்லாத்தையும் இது பண்ணி நாங்கள் வேட்பாளரை ஒருத்தராக இந்த தொகுதி பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இப்போ இருந்து களத்தில் இறங்கி வேலை செய்வோம். அதை தனித்து தான் போட்டிடுவோம். நன்றி.